எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி கோலிவுட்டு ஸ்பெஷல், அதனால் சில சினிமா செய்திகள்லாம் உங்களுக்கு சொல்லான்னு வந்திருக்கேன். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய் கூட்டணியில் அடுத்த படம் ரெடியாக போகுது. படத்துக்கு டைட்டில் தளபதின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காப்புல. ரசிகர்கள் கொஞ்ச நாளாக வந்து இளைய தளபதியை இப்போ தளபதி தளபதி தளபதின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் படத்துக்கும் டைட்டில் வந்து தளபதினே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா ரஜினிகாந்த் மணிரத்னம் அந்த கூட்டணியில் வந்து அந்த பழைய தளபதி வந்து அந்த தளபதி டைட்டில் அங்கே இருக்கிறதுனால ஏஆர் முருகதாஸ் வந்து கேட்டிருக்காங்க தளபதி டைட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அங்கே ஓகே ஆகிடுச்சுன்னா தளபதியோட அடுத்த படம் தளபதி. ரெண்டாவது நியூஸ் என்னென்னா இயக்குனர் வெற்றிமாறன் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி அளிச்சிருந்தார். அதில் வந்து தளபதி விஜய்க்கு வந்து என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அவருக்கு ஓகே அப்படின்னா நான் அவரை இயக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. தளபதி விஜய்க்கு இந்த செய்தி போயிடுச்சு அப்படின்னா வாடிவாசல் முடித்த உடனே தளபதி விஜய் இயக்கிற ஆள் வந்து வெற்றிமாறனாக தான் இருப்பாங்க. இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். மூணாவது நியூஸ்க்கு போகலாம். ஃபாசில் ஜோசப் டைரக்ஷனில் டோவினோ தாமஸ் நடிக்க உருவாகிருக்க படம் தான் மின்னல் முரளி. யார் இந்த டோவினோ தாமஸ்ன்னு தானே கேட்குறீங்க? மாரி டூ படத்தோட வில்லன். அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, மலையாளத்தில் வந்து பெரிய ஹீரோ. இப்போ 5 லாங்குவேஜில் மின்னல் முரளியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு. எல்லா ஃபேன்ஸுமே கொண்டாடுற மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு டீசராக தான் வெளியே வந்திருக்கு. எல்லாராலையும் பெருசாக வரவேற்கப்பட்டிருக்கு. அதனால் படத்துக்கும் ஒரு பெரிய ஹைப்பு உருவாகிருக்கு இந்த படத்துக்கு. பார்க்கலாம் படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நாலாவது நியூஸ் என்ன அப்படின்னா கார்த்திக் ராஜு டைரக்ஷனில் வந்து ரைசா நடிச்சிருக்கிற படம் தான் இந்த சேஸ். 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸால் அது எதிர்பார்க்கப்படுற படமாக உருவாயிருக்கு. இந்த படத்தில் ஹரிஷ் உத்தமன், காளி வெங்கட், அப்புறம் பாலசரவணன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த படமும் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ் முத்து.